இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்டம் நவீன உலகம் நன்கறிந்த மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாகும். அந்த போராட்டத்தின் பார்வை துளிகளை செய்திகள் அன்றாடம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. 1969 ஜூலை 18 மரணமடைந்த சமூக சீர்திருத்தவாதி துக்காராம் பாவராவ் சதேவை இன்றைய நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். அண்ணா பாவு சதே என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றினார். சம்யுக்தா மகாராஷ்டிரா சால்வெல் அமைப்பில் முக்கிய பங்கு வகித்தார். இன்றைய மகாராஷ்டிராவின் சாங்கிலி மாவட்டத்தின் ஒரு பகுதியான வாட்டேகன் என்ற கிராமத்தில் 1920 ஆகஸ்ட் 1 தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் அண்ணா சதே பிறந்தார். கிராமப்புறங்களில் வறட்சி நிலவியதைத் தொடர்ந்து 1931 சதாராவிலிருந்து மும்பைக்கு 6 நடந்து சென்றார். பம்பாயில் சதே பல்வேறு வேலைகளை செய்தார். பம்பாயின் நகர்ப்புற சூழ்நிலையானது அவரது எழுத்துக்களில் முக்கிய தாக்கம் செலுத்தியது. அந்த சூழ்நிலை பெரும் துன்பமும் அல்லது அநீதியும் நிறைந்து இருப்பதை பிரதிபலிப்பதாக அவரது படைப்புகள் அமைந்தன. 4 மேல் படிக்கவில்லை என்றாலும் சதே 35 நாவல்களை மராத்தியில் எழுதியுள்ளார். அவர் பவாடா மற்றும் லாவணி போன்ற நாட்டுப்புற பாணியில் எழுதியது அவரை பிரபலமாக்கியதோடு அவரது படைப்புகளை பல சமூகத்தினரிடமும் கொண்டு போய் சேர்த்தது. அவரது பகீரா நாவலில் சதே பகீராவை கிராமப்புற பிற்போக்கு அமைப்பையும் பிரிட்டிஷ் அரசையும் பசி பட்டினியிலிருந்து தனது சமூகத்தை காப்பாற்றுவதற்காக எதிர்த்து போராடும் கிளர்ச்சியாளராகவும் கழகக்காரராகவும் சித்தரித்துள்ளார். சதேவின் சிறுகதைகள் 15 வெளிவந்தன. அவற்றில் பலவும் பல்வேறு இந்திய மொழிகளிலும் 27 இந்திய மொழி அல்லாத பிற மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் நாவல்கள் மற்றும் சிறுகதைகள் மட்டுமல்லாமல் ஒரு நாடகத்தையும் ரஷ்யா பற்றிய பயண இலக்கியத்தையும் 12 திரைக்கதைகளையும் 10 கதை பாடல்களையும் மராத்தி பவாடா பாணியில் எழுதியுள்ளார். இந்திய மக்கள் நாடக மன்றத்தில் முக்கிய பிரமுகராக இருந்தார் அண்ணா பாவு. மேலும் பம்பாய் மாநிலத்தின் விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக மராத்தி மொழி பேசும் மாநில பிரிவை உருவாக்க வேண்டும் என்று கூறிய சம்யுக்த மகாராஷ்டிரா இயக்கத்தில் இவர் முக்கியமானவராக இருந்தார். பாபா சாஹேப் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் போதனைகளின் தாக்கம் அவருக்கு இருந்தது. ஒடுக்கப்பட்ட வர்க்கங்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கை அனுபவங்களை மேம்படுத்த அவரது போதனைகளை பயன்படுத்தினார். அண்ணா பாவு சமூகத்தின் மேன்மைக்காக சாகும் வரை தொடர்ந்து பணியாற்றினார். இம்மாபெரும் சமூக சீர்திருத்தவாதிக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். புரட்சிகர சுதந்திர போராளி நானி கோபால் பட்டாச்சார்ஜியையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம். இப்போது வங்காளதேசத்தில் உள்ள சிட்டகாங்கை சேர்ந்த நானி கோபால் ஜுகுந்தர் கட்சியின் ஓர் உறுப்பினர். அவரது புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக 1934 ஜூலை 18 கைது செய்யப்பட்டார். பின்னர் சிட்டகாங் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் விடுதலையானதும் 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு டாக்கா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கே 1943 நவம்பரில் அவர் மரணமடைந்தார். இம்மாபெரும் சுதந்திர போராளிக்கு தன் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். 1857 முதல் சுதந்திர போரில் பங்கேற்ற சுதந்திர செயல்பாட்டாளர் இஸ்யூர் சிங்கையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இறுதியாக பிடிப்பட்ட இஸ்யூர் சிங் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கலகம் மற்றும் அவர்களுக்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றிற்காக அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. 1858 நவம்பரில் இரும்பு சங்கிலி பிணைக்கப்பட்டு 14 கடும் உழைப்பு தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது. அந்தமான் தீவு சிறையில் இருந்தபோது 1859 ஜூலை 18 அவர் மரணமடைந்தார். இம்மண்ணின் வீர மைந்தனுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.